ஐயா, எந்த உணர்வுகளுக்கும் நான் பொறுப்பில்லைன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்னை அறியாமலே ஒரு கோபம் வந்துடுது. கோபம் வந்து ஏதோ திட்டுறதோடு போனால் பரவாயில்லை, கைகலப்பாகுது, அவரை நம்ம தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. அவர் இறந்து போனார், அதுக்கு யார் வந்து பொறுப்பு? இல்லை, மொத்தத்தில் வந்து அகத்தில் உள்ளதை வந்து நாம் வர்றதும் அது வந்து எல்லாமே தோன்றி மறையக்கூடியாப்பில் தான் இருக்குது. அதை நம்ம ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்ணி செயலளவுக்கு அதை நம்ம கொண்டு போகிறதுங்கிறது நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அதில் வந்துடுது. அதனால் அந்த செயலளவில் வரக்கூடியதை நம்ம கொஞ்சம் நிதானப்படுத்திக்கிடலாம். சில நேரங்களில் ஏன்னா எடுத்தெடுப்பில் எல்லாருக்குமே கோபத்தினால கொலை வரைக்கும் நடக்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஏற்படாது. இருந்தாலும் நம்ம கோபத்தை காட்டுற மாதிரி சில நம்ம ஒரு மென்மையாக பேசுகிறவங்க சத்தமாக பேசுகிற மாதிரி வந்துடும், அடுத்து அவங்கள புண்படுத்துகிற மாதிரி கூட வந்துடலாம். பட் இருந்தாலும் பிறகு அது ஒரு கொஞ்ச நேரத்தில் நமக்கு நிதானம் வந்துடும். நமக்கு அந்த நிதானம் வந்த பிறகாவது அந்த நிதானத்தை ஒரு பாடமாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி சிமிலர் சர்க்கம்ஸ்டன்ஸ் ரெண்டாவது இடம் வரும்பொழுது கொஞ்சம் நிதானமாகவே அந்த கையில் எடுக்கிற தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது அப்படி வந்துடும். அகத்தில் வந்து நம்ம எதுலேயுமே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோபமும் கரெக்டு தான், பயமும் கரெக்டு தான், வருத்தமும் கரெக்டு தான். அகத்தில் வரக்கூடிய ரியாக்ஷன் எல்லாமே கரெக்டுன்ட்டு ஓகே கொடுத்துருங்க, அதில் நம்ம குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. செயலில் எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்க கூடாது. செயலில் நம்மளை அறியாமல் நம்மளை மீறி செயல் நடந்துடலாம், அது அந்த அன்னைக்கு கரெக்டு. பிறகு நம்ம அடுத்தாப்பில் வரும்பொழுது ஒரு நிதானம், அதை பாடமாக எடுத்துக்கிட்டு இதே சிமிலர் சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது கொஞ்சம் நிதானமாக அடக்கி வாசிக்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துடும். அவருடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஒரு கொலை அளவுக்கு போகுது. ஆனால் அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் நம்ம இதில் ஏதாவது இருக்குங்களா ஐயா? இல்லை, இப்போ நம்ம சொன்னது அதை தானே சொல்கிறோம். அதாவது எடுத்தடுப்பில் ஒருத்தர் கோபப்படுறவங்களாம் கொலையாக பண்ணிடுறாங்க. அப்படி பார்க்க போனான்னு சொன்னால் தினசரி ஆயிரம் கொலை, ஆயிரக்கணக்கான கொலைகள்லாம் நடக்கும், அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை. அது ஏன்னா இப்போ என்ன எல்லாம் எல்லாருமே வந்து நம்மளோட பலசாலியாக கூட இருப்பாங்க, அதனாலலாம் கொலைகள்லாம் அப்படியெல்லாம் நடந்துட போகிறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஹர்ட் பண்ணிடுவோம், நம்ம வார்த்தையால் ஹர்ட் பண்ணிடுவோம், அது இம்மிடியட்டாக நடந்துடும். ஏன்னா அது வார்த்தையை பிரயோகம் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அந்த கோபத்தை எக்ஸ்பிரஷன் தானே அது. அதனால அந்த மாதிரி நிகழும். அதுதான் நான் சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு டைம் அந்த மாதிரி நடந்துட்டாலும் கூட அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பே கூட ஏற்படாமல் கூட இருக்கலாம். நீங்கள் ஹர்ட் பண்ணிடுறீங்க, அவங்க மட்டும் கூட அதர் சைடு பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த நிமிஷத்தில் நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பீங்க. ஒரு ரெண்டு வினாடி கழித்து உங்களுக்கே தேவையில்லாத அப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் நீட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு இதை வந்து சிமிலர் சர்க்கம்ஸ்டன்ஸ் ரெண்டாவது இடம் வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் அடைக்க வாசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நினைவுக்கு வரும், நம்ம ஏற்கனவே ஒரு இடம் தேவையில்லாமல் ஹர்ட் பண்ணிட்டோம், இந்த இடம் கொஞ்சம் வந்தவர்களெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியிருங்கும் பொழுது நீங்கள் எக்ஸ்பிரஷனில் நீங்கள் நிதானம் பண்ணிடுவீங்க. இந்த அனுபவங்கள் கோபம் தான் தன்னால் தோண்டி மறைக்கூடிய மின்னல் மாதிரி தோண்டி மறைஞ்சிடும். அது ஒன்றும் அப்படியே உள்ளெல்லாம் இருக்காது.